வணக்கம் டு டக்குனு 97வது எபிசோட் மக்களே. இது தி அகிலிட்டிஸ் சேனல். நான் மிஸ்டர் ஏ, என் கூட இருக்காரு மிஸ்டர் எம். எல்லாம் பரபரப்பா பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல நம்ம பாட்டுக்கு டெக்னியூஸ் மட்டும் சொல்லிட்டு போலாம். ஆனா டெக்னியூஸ்லயும் பாதி நியூஸ் அது சம்பந்தமாவே தான் இருக்கு. அது எதுன்றத நான் சொல்ல மாட்டேன், மிஸ்டர் எம் சொல்லுவாரு. ஆமா மிஸ்டர் ஏ ரொம்ப பேரனைடா இருக்காரு அதை வச்சு. சரி மிஸ்டர் ஏ, சந்தோஷமான ரெட்மி நியூஸ் வச்சு ஆரம்பம். இன்னைக்கு நேற்று சொன்ன மாதிரி இன்னைக்கு ரெட்மி வந்து நிறைய டிவைசஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க, அது ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸ்பெஷலான ஈவெண்ட் மிஸ்டர் ஏவே சொல்லுவாரு, நான் வந்து சாதாரணமானதுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ரெட்மி வந்து ரெட்மி ஸ்மார்ட் டிஸ்பிளே 8 அப்படின்ட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா ஒரு ஹெச்டி கேமரா இருக்கிற ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி. ஆல்ரெடி இந்த ஒரு குட்டி டிஸ்பிளே இருக்கும், அதுல ஹெச்டி கேமரா இதெல்லாமே இருக்கும். இன்னொருத்தங்க கேமரால காமிக்குது அப்படின்ட்டு, பட் ஆனா அது ஷாமியோட தப்பு இல்ல, கூகுளோட தப்பு. ஷாமி வந்து பண்ணிருந்தாங்க, அதுக்கப்புறம் கூகுள்ல அட்மிட் பண்ணிட்டாங்க அது அவங்க தப்பு தான்ட்டு. இப்போ அதோட நெக்ஸ்ட் வேரியன்ட் விட்டுருக்காங்க. இது வந்து இப்ப வந்து அவங்களோட ஷாமியோட ஷியா ஏஐ அப்படிங்கிற அசிஸ்டன்ட், நான் கரெக்டா ப்ரொனவுஸ் பண்றேன் தெரியல, எக்ஸ்ஐஏஓ பேரு. அதுல இப்போ குளோபலா வரும்போது கூகுள் அசிஸ்டன்ட்ல வரலாம். ஓகே ஓகே. என்னோட முதல் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கூகுளே அவங்களோட ஓன் வெப்சைட் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணி மீன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னா இந்த கொரோனா வைரஸ் பற்றிய ஆத்தென்டிக்கான நியூஸ் எல்லாத்தையும் எல்லாருக்கும் ரீச், அவங்க கிட்ட இருக்க சர்வர் கெப்பாசிட்டி அப்புறம் அந்த டெக்னாலஜி கெப்பாசிட்டி இன்ஃபர்மேஷன் கெப்பாசிட்டி எல்லாம் வச்சு பார்க்கும்போது இதை பண்றதுக்கு கரெக்டான நாள் அவங்க தான் தோணுது. எஸ் ரைட், அவங்க மட்டும் தான் கரெக்டானாங்க. ஆமா ஓகே. அடுத்த நிமிஷம் கொரோனா வைரஸ் வச்சுதான், ஏன்னா எப்படியோ அதுதான் இப்போ உலகத்தையே ஆட்டிட்டு இருக்குது. நேத்து என்னன்னா அமெரிக்கால நிறைய பேருக்கு வந்து நிறைய டெலிவரி வந்து ஏப்ரல் 20, ஏப்ரல் 21 அந்த மாதிரி தான் காமிச்சிட்டு இருந்துச்சாமா. ஏன்னா எப்பவுமே அமேசான் பிரைமோ இல்ல ஃபுல்ஃபில்டா இருந்துன்னா அடுத்த நாள் டெலிவரிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்தியா விட யூஎஸ்ல வந்து டெலிவரி ஸ்பீட் இன்னும் ஜாஸ்தி, அவங்க எல்லாத்துக்குமே ஏப்ரல் 20, ஏப்ரல் 21 தான் காமிச்சிட்டு இருந்துச்சாமா. சோசியல் மீடியால எல்லாமே இதை பக்கு பக்கு நினைச்சிட்டு இருந்தாங்க, பட் ஆனா அமேசான் அட்ரஸ் பண்ணிட்டாங்க இது வந்து பக் கிடையாது, இங்க நிறைய டிமாண்ட் சப்ளை மீட் பண்ண முடியல, அதனாலதான் நாங்க இப்படி பண்றோம், அதுவும் இல்லாம எங்களோட டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கும் ப்ராப்ளம் இருக்கு, அதனாலதான் டிலே பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ பட் ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க எசென்சியல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா இது பண்ணுவோம்ன்றாங்க. பட் எசென்சியல்ங்கிறது கண்டிப்பா சப்ஜெக்டிவ் தான். எனக்கு எசென்சியலா இருக்கிறது மிஸ்டரியே எசென்சியலா இருக்கணும் அவசியம் கிடையாது. ஆமாமா, எனக்கு எதுக்கு டெண்டர் ப்ரொஃபைல், எனக்கு அது எசென்சியல் எல்லாம் கிடையாது. ஓகே, அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்தோம்னா இந்தியாலயும் சேம், அமேசான் பிளிப்கார்ட் பிக் பாஸ்கெட் அப்புறம் ஸ்விக்கி ஜொமேட்டோ இவங்க எல்லாத்துக்குமே இந்த டெலிவரி பிரச்சனை இருக்காமா கொரோனா வைரஸ்னால. ஆமா ஆமா, நான் கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி நைட் ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணலாம்னு பார்த்தேன், எல்லா கடையுமே முடித்தாங்க, ஒண்ணு கூட இல்ல. ஓகே, அப்புறம் மோடி வேற இப்போ 8 மணிக்கு ஒன்று சொல்லிட்டாரு 21 நாள் லாக்டவுன்ட்டு. ஓகே, நல்லபடியா வெளியே வருவோம் பார்ப்போம். ஓகே, அமேசான் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, பில்கேட்ஸ் பேக் பண்ற ஒரு குரூப், பில்கேட்ஸோட ஃபண்டிங் இருக்கிற ஒரு குரூப் கூட சேர்ந்து இந்த கொரோனா வைரஸ் டெஸ்ட் கிட் இருக்கு இல்லையா, டெஸ்ட் கிட்ஸ் எல்லாத்தையும் டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்களாமா, டெலிவர் பண்றதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. இது எங்கன்னா யூஎஸ்ல சியேட்டல்ல இதெல்லாம் கொடுக்க போறாங்க. ஆமா ஆமா, இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, மனித நேயத்தோட நடக்கிற சம்பவங்கள் நிறைய வந்து மனசு நெகிழ வைக்குதுன்னு தான் சொல்லணும். இத்தாலியில வந்து நிறைய பேர் செத்துட்டு இருக்க இந்த நிலைமையில உலகம் ஃபுல்லா வந்து எங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு 100 டாக்டர்ஸ் நர்சஸ் இந்த மாதிரி வந்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் உலகம் ஃபுல்லா இருந்து பாத்தீங்கன்னா 6000-7000 பேர் பக்கம் வாலண்டியர் பண்ணிருக்காங்க. அப்புறம் ரொம்ப சின்ன நாடான கியூபா, அவங்க நாட்டிலயுமே ஒரு 130 கேஸுக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க கியூபால இருந்து ஒரு 68 பேர் போயிருக்காங்களாமா, 30 நர்ஸ் அப்புறம் அது மிச்சமெல்லாம் டாக்டர் அப்படின்ற மாதிரி. ரொம்ப இட்டாலியில போய் இறங்கி உள்ள போகும்போது அத்தனை பேரும் கை தட்டி வரவேற்றதை பார்க்கும் போதே பயங்கரமா இருந்துச்சு. கேட்கும் போதே எனக்கு நல்லா இருக்கு, கண்டிப்பா அந்த வீடியோ பார்ப்பேன். ஆமா, வீடியோ வேணாலும் லிங்க் பண்றோம் பாத்துக்கோங்க. கண்டிப்பா லிங்க் பண்றோம் பாத்துக்கோங்க. அடுத்த நியூஸ் என்னன்னா, இப்ப நம்ம நேத்து நியூஸ் எல்லாம் பாத்துருந்தோம், நெட்ஃபிளிக்ஸ் யூடியூப் இதெல்லாமே யூரோப்பியன் யூனியன்ல ஸ்லோ பண்றாங்க, ஏன்னா டேட்டா அதிகமா டிராபிக் இருக்கு, எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றதுனால எல்லாருமே இன்டர்நெட் கன்சியூம் பண்றாங்க. ஸோ
டேட்டா வந்து அடி வாங்குதுங்கிறதுனால. சேம் அதேதான் இந்தியாவிலயும் இப்ப நிலமை. இந்தியாலையும் லாக்டவுன் போட்டாங்க நிறைய இதுல, கண்ட்ரில சரி நிறைய ஸ்டேட்ல 144 போட்டாங்கல்ல, அதனால ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் அவங்களோட வீடியோவோட குவாலிட்டி எல்லாம் லோ பண்றாங்க. அதனால நமக்கு வந்து டேட்டாவும் சீக்கிரம் தீராது. ஓகே, Redmi ஸ்மார்ட் டிவி மேக்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. மேக்ஸ் அப்படின்னு பேர் வச்சது காரணமே வந்து 98 inch டிஸ்பிளே. 98 inch ஒரு கிட்டத்தட்ட ஒரு குட்டி தியேட்டர் சைஸுக்கு தான் அது டிவி. அது வந்து 4K டிஸ்பிளேயோட 4K டிஸ்பிளேயோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 215,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்களாமா. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஸ்மார்ட் டிவி. ஸோ நீங்கள் ஆப்ஸ் அந்த மாதிரியும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப இது வாங்கிட்டா ஒரு குட்டி தேட்டர் வாங்கிட்டேன். ஆமா, அடுத்த நியூஸ் பாத்தீங்கன்னா லினோவா வந்து ஒரு பேட்டர்ன் போட்டிருக்காங்களாமா, என்னன்னா ட்ரூலி ஒயர்லெஸ் இயர்பட்ஸ் வந்து ஸ்கொயர் டைப்ல. இப்பதான் சர்ஃபேஸ் இயர்பட்ஸ் வந்து ரவுண்டட் ஷேப்ல வந்து மைக்ரோசாஃப்ட் கொஞ்ச நாள் முன்னாடி காமிச்சிருந்தாங்க. இவங்க வந்து ஸ்கொயர் ஷேப்ல பாக்குறதுக்கு ஒன்றும் அவ்வளவு நல்லா இல்ல, இது ஏன் பேட்டர்ன் போட்டாங்கன்னு தெரியல. பட் ஆனா அந்த பேட்டர்ன் படி இதுல வந்து யூஸ்வலா நம்ம டெஸ்ட் கண்ட்ரோல் இருக்கு எல்லா இயர்பட்ஸ்லயும் பண்றதுதான். Redmi K30 Pro, K30 Pro Zoom Edition அப்படின்னு ரெண்டு லான்ச் பண்ணிருக்காங்க. சைனால தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு ஆன்லைன் இவெண்ட்ல வச்சு லான்ச் பண்ணாங்க. பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே வந்து குவாட் கேமரா சப்போர்ட் இருக்கு. குவாட் கேமரா சப்போர்ட் பிளஸ் என்ன சொல்றது, அதுல ரெண்டு கேமரால வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் கொடுத்துருக்காங்க. மெயின் சென்சரான 64 megapixel சென்சார்லையும் பிளஸ் அந்த டெலிஃபோட்டோ சென்சார் என்ன வச்சிருக்காங்களோ அதுலயும் இந்த ரெண்டுலையுமே வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுக்குறாங்க. அது போக என்னென்னலாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இது வந்து K20 பாடி எடுத்துக்கோங்க, அப்படியே K30 வச்சுக்கோங்க. அது அதுக்கு மேலே என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் UFS 2.1 இருந்தது, இதில் UFS 3.1 ஸ்டோரேஜாக மாற்றிருக்காங்க. பிளஸ் என்ன சொல்றது, ப்ளூடூத் 5.16 இருந்துச்சு இதில், சாரி 4G அண்ட் ப்ளூடூத் அண்ட் 4G அண்ட் வைஃபை 5 இருந்துச்சு, இதில் வந்து 5G அண்ட் வைஃபை 6 வந்துருச்சு. ப்ளஸ் 4000 mAh பேட்டரி வந்து இதில் 4700 mAh ஆயிருக்கு. அப்புறம் DDR4 RAM இருந்தது, இதில் DDR5 RAM ஆக்கியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 855 ஆக்கியிருக்காங்க. 4000 mAh பேட்டரியை 4700 mAh பேட்டரி ஆக்கியிருக்காங்க. அப்புறம் சர்க்குலர் வைப்ரேஷன் மோட்டர் வச்சுருந்தது, இப்போ வந்து டாக்டைல் ஒரு வைப்ரேஷன் லீனியர் வைப்ரேஷன் மோட்டராக வச்சுருக்கிறதுனால ஸோ அந்த டாக்டைல் ஃபீட்பேக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமலோட டிஸ்பிளே வந்து E2 டெக்னாலஜி இருந்துச்சாமா முதல்ல, இப்போ வந்து E3 ஆமலோட டிஸ்பிளே அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இதோட கான்ட்ராஸ்ட்டும் இன்னுமே ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 800 nits வரைக்கும் ஹோல் டிஸ்பிளே பிரைட்னஸ். அப்புறம் 1000 nits வந்து ஒரு சில இடத்துல மட்டும் பீக், இந்த HDR10 கண்டென்ட் பார்க்கும்போது ஒரு சில இடத்துல வரணும்னா அதெல்லாம் மட்டும் 1000 nits வரைக்கும் கூட போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டில் அந்த ஹெட்போயின் ஜாக்கும் இருக்கு. வேற 33 watt ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே வருது. வேற என்னடா டவுன் சைடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இது டவுன் சைடாக இருக்குன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். 90 Hz டிஸ்பிளே 120 எல்லாம் கிடையாது, வெறும் 60 Hz தான். என்ன கேட்டால் நான் சந்தோஷமாக அதை தான் எடுத்துக்குவேன். எனக்கு 90 Hz 120 வச்சு சைட் பை சைடு கம்பேர் பண்ணி கஷ்டப்பட்டு தான் என்னால் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடிஞ்சது. எக்ஸப்ட் ஸ்லோ அனிமேஷன்ஸில், அனிமேஷன் ஃபாஸ்டாக இருந்துச்சுன்னா எந்த வித்தியாசமே தெரியாது. ஸோ மிஸ்டரியே ஹாப்பி ஆனாச்சு போல. ப்ரைஸ் அப்படியே சொல்லிடுங்க, ப்ரைஸ் சம் ப்ரைஸ். ஓ ஆமாம், அதை சொல்லாமல் மட்டுமே ஒரு ஸ்டேஜில் கம்பேரிசன் போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் இருக்கிற எல்லா 5G ஃபோன்ஸோட விலையும் பார்த்தீங்கன்னா 35,000 அப்படின்னு, அதாவது இந்தியன் ப்ரைஸில் அப்படியே டேரெக்டாக கன்வெர்ட் பண்ணால் இப்போ ஒரு சரி சைனா விலையிலே சொல்லிடுவோம், சைனா விலையில 3,700 rupees சைனா காசில். ஆனால் இவங்க காசு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3,000 rupees தான் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இருக்கிற சீப்பஸ்ட் ஃபோனை விட 5,000 rupees கம்மியாக வச்சுருக்காங்க சீப்பஸ்ட் 5G ஃபோனோட. ஸோ இவங்க முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஹானர் V30 தான் டார்கெட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா சைனாவில் ஹானர் V30 தான் பீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட வந்திருக்காங்க. ஸோ ஸ்டேஜில் எல்லா கம்பேரிசனுமே ஹானர் V30 தான் வச்சு கம்பேர் பண்ணி காமிச்சிருந்தாங்க. அதை பார்த்தா நீங்கள் அதுக்கு மேலே ஹானர் V30 வாங்கக்கூடாது அப்படின்னு தோண வைக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்த மாதிரியே இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் போட்டு சொல்றது தான் ஹானர் 30 வருது. ஐ அம் வெயிட்டிங். ஓகே ஓகே, என்னோட கடைசி நியூஸ் என்னன்னா, இதுவும் ஒரு ரொம்ப நல்ல நியூஸ் தான். ஸோ நல்ல நியூஸோட முடிப்போம். என்னன்னா இலான் மஸ்க்கும் அப்புறம் ஆப்பிளோட சிஇஓ ஆன டிம் குக் இவங்க ரெண்டு பேருமே
தனித்தனியா நிறைய மாஸ்க் வந்து யூஎஸ்க்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் டொனேட் பண்ணிருக்காங்க கொரோனா வைரஸ்ல இருந்து மக்கள்லாம் சேஃபா இருக்கும். ஸோ நீங்களும் மக்கள் எல்லாருமே சேஃபா இருந்துக்கோங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க, அப்பதான் இதை ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு கம்மி பண்ண முடியும். யாராவது மாஸ்க் வச்சிருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டொனேட் பண்ணுங்க. ஓகே, அவ்வளவுதான், நீங்கெல்லாம் நியூஸ் புரிஞ்சிச்சு. நன்றி, வணக்கம், நாளை மீண்டும் சந்திப்போம். பை பை, சீக்கிரம் பார்ப்போம், டாடா பாய்.